அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. எங்களுடைய பிலாலி அட்டால் இன்ட்ரஸ்டட் சேனல் மக்களுக்கான மார்க்கம் சம்பந்தமான பல வீடியோக்களை வெளியிடுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, அதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் பிரஸ் செய்துவிட்டு அதனை தொடர்ந்து அதற்கு அருகில் உள்ள பெல் சிம்பலையும் பிரஸ் செய்துவிட்டால் எங்களுடைய எல்லா விதமான வீடியோக்களும் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்துவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் முத்தகீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி தய்யிபீன் வஅஸ்ஹாபிஹி தாஹிரீன் குல்லுஹும் அஜ்மாயீன். அம்மா பஅத், ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபதலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லாஹு வமலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه புகழும் புகழ்ச்சி அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், மேலும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் தன்னை கல்லால் அடித்த மக்களையும் தன் கல்வியில் பொய்த்து கொண்ட கண்மைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசகாதி பின்பற்றி வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தாபிஐன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இந்த மதுரீசில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்தோம் என்றும் கொள்ளாமல் என்று வரட்டுமாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பலதரப்பட தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாவிற்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாவிற்கு பிரியதை தடை செய்ய பலதரப்பட்டவர்கள் மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாவின் மீது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் செய்த தவறுகளில் மிகப்பெரிய தவறு என்ன என்று பார்த்தால், எத்தீம்களை ஆதரிப்பதில்லை, அதாவது அநாதைகளை ஆதரிப்பதில்லை. இந்த அநாதைகளை ஆதரிக்காதன் மூலமாக ஏற்படும் தீமைகளும் பல முசிபத்துகளும் மக்களுக்கு தெரிவதில்லை. மக்களுக்கு தெரியல. அல்லாஹ்வுத்தர குர்ஆன்ல கூறி காமிக்கிறான், அஐத்தல்லதி கதியுபுத்தீன் ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம். அல்லாஹு தஆலா அநாதையை ஆதரிக்காதவர்களை பொய்யர்கள் என்பதை குறி காட்டுகின்றான். நான் விளங்க வேண்டிய விஷயம், பொதுவா இஸ்லாத்துல வந்து பொய் என்பது மிகப்பெரிய குற்றமா கருதப்படுது. நம்ம நாயன் சொல்லியிருக்காங்க, லா தஜ்குலு ஜனத கத்தாபுன், பொய் சொல்லக்கூடிய சொல்லி நுழைய மாட்டான். இதை சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, அநாதையில் ஆதரிக்காதவர்களை அல்லாஹு தஆலா இஸ்லாத்துல மிகப்பெரிய குற்றமான பொய்யோட சேர்த்து சொல்றான்னு சொன்னா, அநாதையில் ஆதரிக்கிறது எவ்வளவு பெரிய முக்கிய விஷயம் நான் சேர்ந்து பார்க்கணும். மேலும் நமது நாயன் சிலர் ஒரு ஐதில் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அனவா காசினுடைய திமுப்பில் ஜனத்தி கஹாத்தையின், நானும் இந்த உலகத்தில் யார் அனாதைகளை ஆதரித்து வாழ்கிறாரோ அவரும் நாளை சொர்க்கத்தில் இவ்வாறு இருக்கும் என்றால் விரலை சுட்டி காமிச்சு சொல்றாங்க ரசுல்லா. அப்ப இந்த உலகத்துல யார் அனாதைகளை வந்து உபசரிச்சு ஆதரிச்சு வாடுறாங்களோ அவங்களும் நானும் நாளை சொர்க்கத்துல வந்து இந்த ரெண்டு விரல் எவ்வாறு சேர்ந்து இருக்குதோ அந்த அளவுக்கு நெருக்கமாக சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப இந்த பொதுவாக உலகத்துடைய மக்கள் உடையாசு என்னன்னு சொன்னா, சேர்ந்து இருக்கணும், மரணிச்ச பிறகு சொர்க்கத்தில் ரசுலாவை சேர்ந்து இருக்கணும், இதற்கு பொதுவாக ஆசையா இருக்கும். அப்ப நீங்க ரசுலாம் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னா, அநாதைகளை ஆதரிச்சு வாழுங்க. நீங்க அநாதைகளை ஆதரிச்சு வாழ்ந்தால் இன்ஷா அல்லா அல்லா தாலா உங்களை வந்து நாளைக்கு சொர்க்கத்துல நான் இவ்வளவு சேர்த்து வைப்பேன் அவர்களே. மேலும் அல்லா மற்ற ஆயத்தில் கூறி காட்டுறேன், என்ன சொல்றான்னு சொன்னா, அபில் வாலிதேனி எக்ஸானா வசில் குருபா வலி எத்தமால் மசாகின், நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் அநாதிகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள் கூறி காட்டலாம். அப்ப நம்ம இளங்கணும், இந்திய சமுதாயத்தில் வந்து அநாதிகளை ஆதரிப்பது மிகவும் குறைஞ்சிரு சன்மானவர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு அநாதை வந்து ஒருத்தகிட்ட யாசகம் கேட்டாலோ தேவையை கேட்டாலோ அடித்து விரட்டுறாங்க, அநாதைகளை அவமதிக்கிறாங்க, அநாதைகளை கேவலப்படுத்துறாங்க. இதான் உபகாரமா? அல்லாஹு தஆலா உபகாரம் செய்ய உபதிரவம் செய்ய சொல்லலாம். இந்த உலகத்தில் அநாதை உபகாரம் செஞ்சு வாழ்ந்தா மட்டும்தான் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்வான்பானவர்களே. மேலும் இந்த அநாதைகளை ஆதரித்து வாழ சொன்னதாக்கியிருக்காங்க. எப்படின்னு சொன்னா,
ரசுல்லாவுடைய வரப்மகனான சயீத் பின் ஆசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒரு அனாதை, அனாதை என்று கூட பாராமல் தன் சொந்த மகனை போன்று வளர்த்தாங்க. மீண்டும் சொல்லாசும் அவர்கள் தன் சொந்த மகனுக்கு எவ்வாறு உபகாரம் செய்வோமோ அந்த அளவிற்கு தன் வளமுக உபகாரம் சொல்லாசும் அவர்கள் ஒரு நலங்கணும். இந்த காலத்தில் எவ்வளவு உபகாரம் செஞ்சிட்டு இருக்காங்க, உபகாரம் செஞ்சா மட்டும்தான் நாளைக்கு எல்லாம் நம்ம உபகாரம் செய்ய சொல்றது கம்மிச்சுடுவான். மேலும் ரசூல் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த வீடு என்னன்னு சொன்னா, எந்த வீட்டுல அனாதை உபசரிக்கப்படுறாரோ அந்த வீடு தான் இருக்க இதை சிறந்த வீடு சொல்றாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து வீடு பெருசா அறிகிட்டே போறாங்க, ஆனா அந்த வீட்டுல அனாதை இல்ல, அனாதை வீடு எந்த வீட்லயுமே இருக்கிறது இல்ல. ஒரு சின்ன வீடா இருந்தாலும் அந்த வீட்டுல அனாதை உபசரிக்கப்படுறாரா, அந்த வீடு தான் அல்லாஹ்வுடைய சிறந்த வீடு சொல்லி காமிக்கிறாங்க. சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல உள்ளவங்க கல்வி வந்து என்ன ஆயிருச்சு, இருக்கு போயிருச்சு. இந்த உலகத்தில் உள்ளவங்க எவங்கிட்டும் அந்த ரஹமத்தி அந்த இரக்கமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, மன்லா இரஹமு வலா இரஹமு, யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்ட பரமாட்டார் சொல்லி காமிக்கிறாங்க. அப்புறம் விளங்கணும், இந்த உலகத்துல யார் வந்து எத்தீம்களுக்கு இரக்கம் காட்டி வாழலையோ அவர்களை அல்லாஹு தஆலா நாளை மறுமை இரக்கம் காட்ட மாட்டான். நம்ம எவ்வளவு அமைச்சாலும் சரி, எவ்வளவு தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, ஜக்காத்து கொடுத்தாலும் சரி, ஹஜ் செய்தாலும் சரி, நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய இறக்கமா பெற நம்ம பரவில்லைன்னு சொன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது. அங்க வாழும் காலம் எல்லாம் அனாதைகளை ஆதரிக்கக்கூடிய கூட எல்லாம் நம்ம ஆக்கியர்கள் புரிவானாக. மேலும் மரணிக்கும் போது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மரணிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா தருவானாக என்று துவா செய்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு துஆமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.